ஸ்ரீதாந்திரிக பரிகாரங்கள் வழிபாடுகள் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறதுல மற்ற மகிழ்ச்சி அடைகிற நண்பர்களை ஓம் சிவ ஓம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ராசி என்னென்னா மகர ராசிக்கான இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுக்கான தாந்திரிக ரீதியான வழிபாடுகளும் அதே மாதிரி கோயில் ரீதியான வழிபாடுகள் அது என்னென்ன மாதிரி விஷயங்களுக்கு உங்களுக்கு உதவியாக இருக்குங்கிறத அடியனுக்கு தெரிஞ்ச வகையில் நம்ம பார்க்கலாம் நண்பர்களை இது நம்ம என்ன இதெல்லாம் நம்ம அடிப்படையாக எடுத்துருக்கோம்னா குரு சம்பந்தமான குரு பயிற்சி அது பயிற்சி கிடையாது அது அஞ்சு மாத காலங்கள் தான் இருக்கும் அது அவரையும் கணக்கில் எடுத்துட்டு அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ராகு கேத்துக்கொள்ளையும் மனசில் எடுத்துட்டு அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சனீஸ்வர பகவானையும் கணக்கில் எடுத்துண்டு அடியே எனக்கு தெரிஞ்ச வகையில் சொல்கிறோம் இப்போ தாந்திரிக ரீதியான வழிபாடு என்ன பண்ணணும் இந்த தாந்திரிக ரீதியான வழிபாடுகள் பண்ணும்போது நீங்கள் என்ன செய்யுங்கன்னா வாய்ப்புகள் இருக்கிறவங்க வாய்ப்புகள் இருக்கிறவங்க வந்து நவதானியத்தை எடுத்துக்கிறது நவதானியத்தை உங்கள் கையால் எடுத்துட்டு இந்த நவதானியத்தை எடுத்துகிட்டு முடிஞ்சிது அப்படின்னு சொல்லி சொன்னால் அதில் வெள்ளம் தட்டி போட்டுக்கிறது இந்த வெள்ளம் தட்டி போட்டுட்டு அதை அதாவது ஒரு கூழ் மாதிரி ஆக்கிறது நம்ம எப்படி நம்ம ஒரு இது சுகர் பண்ணுறது பதிலாக பாகு மாதிரி காய்ச்சுவோம்ல இந்த மாதிரி பாகு மாதிரி காய்ச்சிக்கிறது இந்த பாகு மாதிரி காய்ச்சிட்டு இதை வந்து உங்களுக்கு நல்லா பண்ண தெரிஞ்சதுன்னா விநாயகர் ரூபத்தில் இதை நீங்கள் நவதானியத்தை வச்சுக்கிறது அந்த பாகை வந்து அது மேலே விடுறது இந்த பாகை நீங்கள் மேலே விட்டுட்டு நீங்கள் என்ன செய்யுங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அதை நீங்கள் எந்த இடத்துல பாகு மாதிரி வச்சுருக்கீங்களோ இதை என்றைக்கு செய்யணும்னு பார்த்திங்கன்னா அமாவாசை பௌர்ணமி அஷ்டமி வளர்புறை அஷ்டமியில் இதை நீங்கள் செய்கிறது இதை நீங்கள் செஞ்சுட்டு நீங்கள் மனசார செஞ்சுட்டு உங்கள் வீட்டில் ஒரு நாற்பத்தெட்டு நாள் வைக்கணும் நண்பர்களே இந்த நாற்பத்தெட்டு நாள் வச்சுட்டு இதை நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா அருகம்புல்லால் பூஜை செய்கிறது அருகம்புல்லால் பூஜை செய்யும்போது ஓம் மக்கருதுண்டாய் ஹும் சுவாகா ஓம் மக்கர் துண்டாய் ஹூம் சுவாகா ஓம் மக்கருதுண்டாய் ஹூம் ஸ்வஹா அப்படின்னு சொல்லி நீங்கள் பூஜை செஞ்சுட்டே வரும்பொழுது திடீர் அதிர்ஷ்டங்கள் உங்களை தேடி வர வரும் இதை தாந்திரிக ரீதியான விஷயங்கள் பண்ணிவிட்டு இதை நீங்கள் செய்யுங்க அது அத்த அத்தர்வண வேத ரீதியான பீஜாட்சர மந்திரங்கள் எல்லாம் சத்தமாக சொல்லக்கூடாது அதே மாதிரி சில பேர் சொல்லிகிட்டு இருக்காங்க இந்த மாதிரி மந்திரங்கள்லாம் நீங்கள் சொல்லக்கூடாது செய்யக்கூடாது அப்படின்லாம் சொல்லுவாங்க நீங்கள் பயப்படாதீங்க உங்களுக்கு அஸ் குருவாக தான் நம்ம சொல்லி கொடுக்குறோம் அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள் அஞ்சு ரூபாயோ பத்து ரூபாயோ உங்களுக்கு வசதிக்கு என்ன முடியுமோ அதை ஒரு சிவாலயத்தில் கொண்டு போய் இது என்னுடைய குருதட்சணை அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் போட்டுட்டு தாராளமாக செய்யுங்க எல்லாருக்கும் சுவாமி பொதுவானவரே இவருக்கு தான் சொந்தம் அவருக்கு தான் சொந்தம்னு சொல்கிறதெல்லாம் கிடையாது அப்படிங்கும் பொழுது நீங்கள் சந்தோஷமாக மனசார சுவாமியை கும்பிடுங்க இந்த மந்திரத்தை சொல்லும்பொழுது இதில் என்ன சொல்லப்படுது அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த மந்திரத்தோட தன்மை என்னென்னா எப்பேற்பட்ட தடைகளாக இருந்தாலும் அந்த தடையை உடைத்து கொடுப்பார் இந்த வக்ரதுண்டாய கணபதி அதே மாதிரி திடீர் யோகத்தை கொடுப்பார் இது ஏன் இந்த டயத்தில் உங்களுக்கு திடீர் யோகம் வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிலுவையில் இருக்கக்கூடிய பல வழக்குகள் வழக்குகள் சம்மந்தமான பிரச்சனைகள் இருக்கிறவங்களுக்கு வழக்குகள் கிடுகிடு கிடுகுடுன்னு முடிஞ்சிடும் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கல்யாணத்துக்கு இவ்வளோ நாள் தடையாக இருக்கக்கூடிய அமைப்புகள் இருக்கிறவங்களுக்கு தடைகளை உடைச்சிரும் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நாளாக ஏதோ ஒரு நிலுவைத் தொகையாக இருக்கலாம் இல்லைன்னா வந்து பார்த்திங்கன்னா யாராவது உங்களை ஏமாற்றி இருக்கலாம் நான் திருப்பியும் சொல்கிறேன் அந்த ஏமாற்றி இருக்கணும் அப்படின்னு சொல்கிறது வந்து நான் யாரை சொல்கிறேன் அப்படின்னா உண்மையாகவே அவங்களுக்கு வர வேண்டிய காசு நான் சொல்றதெல்லாம் வந்து இந்த வட்டிக்கு கொடுத்தேன் நான் பத்து வட்டிக்கு கொடுத்தேன் இருபது வட்டிக்கு கொடுத்தேன் எனக்கு ஏமாத்திட்டாங்க அந்த கதையெல்லாம் நான் சொல்லலை அன்பர்களே நான் சொல்கிறது உண்மையாகவே அவங்க உழைச்ச காசுக்கு வராமல் இருக்கக்கூடிய அமைப்புகளில் இருக்கக்கூடிய விஷயங்களுக்கு நியாயமான விஷயங்களுக்கு டெஃபினட்டாக அது கிடைக்கும் இதை நீங்கள் செஞ்சுகிட்டே வரும்போது இது ஒரு வகையான தாந்திரிக ரீதியான விஷயங்கள் கிடைக்கும் அதே மாதிரி நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முருங்கை குச்சி இந்த முருங்கை குச்சி எடுத்து வச்சுக்கிறது அதில் வந்து பார்த்திங்கன்னா முருங்கை கண்ணுன்னே கிடைக்கும் சரியா அந்த நர்சரிலாம் போனீங்கன்னா முருங்கை கண்ணு கிடைக்கும் அந்த முருங்கை கண்ணை வந்து மெதுவாக அதாவது நகம்படாமல் இப்படி மெதுவாக எடுக்கும்போது சிவம் காக்கும் சிவம் வெல்லும் சிவம் காக்கும் சிவம் வெல்லும் சிவம் காக்கும் சிவம் வெல்லும்னு மனசாரம் நினச்சிக்கலாம் இதை நீங்கள் நினச்சிட்டு என்ன பண்ணுங்கன்னா அடியாக இருக்கக்கூடிய இடங்களை வந்து லைட்டாக உடைச்சிடுங்க இந்த உடைச்சிட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா உங்கள் வீட்டில் வந்து உங்கள் பூஜையில் எடுத்து வச்சிடுறது இதை பூஜையில் எடுத்து வச்சுட்டு ஒரு மஞ்சள் கலர் கயிறை எடுத்து கட்டிடுறது இப்போ நீங்கள் மனசாரம் நினச்சிக்க வேண்டியது விநாயகர் மனசாரம் நினச்சிக்கிறது அதே மாதிரி உங்கள் இஷ்ட தேவதா உங்கள் ஜாதகத்தில் இருக்கிற இஷ்ட தேவதையை தெரிஞ்சுக்கிறது அது இஷ்ட தேவதா எப்படி இருக்குன்னா ஜாதக ரீதியாக நீங்கள் போய் பார்க்கும்போது உங்களோட ஜோதிடர்கள் சொல்லுவாங்க அப்போ அந்த ஜோதிடர்கள் அந்த ஜோதிட ரீதியான உள்ள இஷ்ட தெய்வங்களையும் நீங்கள் தெரிஞ்சுட்டு அதுக்குள்ள இஷ்ட தேவதாவோட வழிபாடும் நீங்கள் செஞ்சுக்கிறது இது செஞ்சுட்டு மனசார நீங்கள் செஞ்சுக்க வேண்டியது யாரை மனசார நினச்சிக்கணும் காளி தேவியை மனசார நினச்சிட்டு எங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய எந்த ஒரு தீய சக்திகளும் வந்து காணா போயிடணும் ஏதாவது கண்ணுக்கு தெரிஞ்ச கண்ணுக்கு தெரியாமல் இருக்கக்கூடிய எந்த ஒரு தீய சக்தியும் இங்கே இருக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி நீங்கள் பாசிட்டிவான தாட்டோட இதை நீங்கள் மனசார நினச்சிட்டு நீங்கள் என்ன செய்யுங்க அப்படின்னா அதாவது காடுகள் வனங்கள் அதாவது ஒரு எங்கே ஏதாவது ஒரு இடத்துல தூரமாக சில இடத்துல மக்களே இல்லாமல் இருப்பாங்க பாருங்கள் அந்த இடத்துல ஒரு கருப்பு துணியை எடுத்துக்கிறது கருப்பு துணியை எடுத்துகிட்டு தூக்கி போட்டுருங்க தூக்கி போட்டுட்டு அதை திரும்பி பார்க்காம நீங்கள் வந்துடுறது வரும்பொழுது என்ன பண்ணுங்கன்னா உங்கள் வீட்டு வாசல்லே என்ன பண்ணுங்கள் கல்லுப்புல கல்லுப்பு போட்டு தண்ணியில் கல்லுப்பை போட்டுட்டு கையை கழுவிட்டு நல்லா கழுவிட்டு நீங்கள் வந்துடுங்க இதை நீங்கள் என்ன செய்யுங்கன்னா ஒரு மூணு அம்மாவாசைகளில் இதை தொடர்ந்து செய்ங்க இது என்ன பண்ணும் அப்படின்னா வீட்டில் இருக்கக்கூடிய இப்போ நீங்கள் இந்த கிளென்சிங் மைண்டில் இருக்கக்கூடிய டயத்தில் இருப்பீங்க அதாவது உங்கள் வீட்டில் ஒரு சில திருஷ்டியாக இருக்கலாம் சில தோஷங்களாக இருக்கலாம் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஒருத்தர் முன்னேறிட்டாலே முன்னாடி பார்த்திங்கன்னா நல்லா சிரித்து பேசுவாங்க அப்படியா சார் சூப்பர் இருப்பாங்க பின்னாடி என்ன பண்ணுவாங்க முதுகில் குத்துவாங்க ஸோ ஒவ்வொரு எதிரியும் நம்ம அட்ரெஸ் பண்ணிட்டு இருந்தாலும் துரோகிகளை அட்ரஸ் பண்ணிட்டு இருந்தோம் அதெல்லாம் நம்ம வேலை கிடையாது அதை விட்டுட்டு நம்ம என்ன பண்ணலாம்னா தெய்வத்துக்கிட்ட போய் இதை பண்ணும்பொழுது என்ன ஆகும்னா கண்ணுக்கு தெரிஞ்ச கண்ணுக்கு தெரியாத எதிரிகள்னாலேயோ துரோகிகள்னாலேயோ உங்கள் குடும்பத்துக்கோ சில ஒரு வகையான திருஷ்டிகளோ ஏற்படாமல் இதை நீங்கள் பாதுகாத்துக்கலாம் அதே ஒரு இருந்திருந்தது அப்படின்னு சொன்னாலும் இந்த அமாவாசை காலங்களில் தொடர்ந்து நீங்கள் செஞ்சுட்டு வரும் பொழுது இது என்ன கிடச்சிரும்னா அதுலேருந்து விடுவிக்கக்கூடிய ஒரு தாந்திரிக ரீதியான பிரயோகம் தான் இந்த பிரயோகம் அன்பர்களே இதோடு சேர்த்து என்ன பண்ணுங்கன்னா சுய ஜாதகத்தையும் உங்களுக்கு பிடிச்ச ஜோசியத்தை போய் பார்த்துக்கோங்க பார்த்துண்டு ஏன்னா பாதி பேர் நீங்கள் கால் பண்ணும்போது ஜாதக கட்டத்தையும் அனுப்பிச்சிடுறீங்க நான் இலவசமாக பார்க்கறது இல்லை அன்பர்களே சரிங்களா உங்களுக்கு எந்த ஜோதிடரை பிடிக்குமோ அங்கே போய் பார்த்துண்டு அதுக்குள்ள தேவதாவோட வழிபாடையும் நீங்கள் தெரிஞ்சுண்டு இந்த பரிகாரத்தையும் நீங்கள் பண்ணிடுவாங்க மிகப்பெரிய மாற்றங்கள் கிடைக்கும் இதே போல் நம்ம தாந்திரிக ரீதியான பஸ்பங்கள் நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம் எல்லா நட்சத்திரங்களுக்கும் எல்லா ராசிக்கும் நம்ம பண்ணியிருக்கோம் அது தேவைப்பட்டால் அதுக்கு கட்டணங்கள் உண்டு தேவைப்படுறவங்க மட்டும் நீங்கள் வந்து தாராளமாக தொடர்பு கொள்ளலாம் நீங்கள் தொடர்பு கொண்டீங்கன்னா திருச்சி சென்னை ஆஃபீஸில் நேரடியாக வந்து வாங்கிக்கலாம் நண்பர்களே போஸ்டல் சார்ஜஸ் கொடுக்கும் பட்சத்தில் வெளியூர் வெளிநாட்டுக்கும் நம்ம அனுப்பிச்சி வச்சிருவோம் இதே மாதிரி பல தகவல்கள் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ரீதாத்ரிக் அஸ்ட்ராலஜி அப்படின்னு டைப் பண்ணிங்கன்னா நிறைய வீடியோஸ் இதில் அப்லோட் பண்ணியிருக்கோம் அதையும் போய் பார்த்து பயனடையுங்கள் அந்த மாதிரி ஒருவேளை அந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் லோகா சமஸ்தா சுக்கினோ பவந்தோ நீங்கள் கிடைக்கக்கூடிய சந்தோஷங்கள் அவங்களுக்கு ஷேர் பண்ணும்போது அவங்களுக்கும் கிடைச்சால் அந்த புண்ணியம் உங்களுக்கும் வந்து சேரும் அன்பர்களே பானலிங்கம் இலவசமாக தான் கொடுத்துருக்கோம் திருச்சி சென்னை ஆஃபீஸில் நேரடியாக வரும் பொழுது அன்பார்ந்து உங்களை இருகரம் கூப்பி கேட்டுக்கிறது என்னென்னா நீங்கள் பாட்டு கடக்கடை கடக்கடன் சில பேர் வந்துடுறீங்க அப்படிலாம் வரக்கூடாது அன்பர்களே தயவு செஞ்சு ஒரு அப்பாயின்மெண்ட்ஸ் வாங்கிட்டு ஏன்னா மத்த நேரங்களில் நம்ம ஜாதகம் பார்த்துட்டு இருக்க நேரத்தில் நிறைய பேர் அப்படி சேர்ந்து சேர்ந்து வந்துடுறீங்க அப்படி வராதீங்க அப்பாயின்மெண்ட் எடுத்துகிட்டு மட்டும் திருச்சி சென்னை ஆஃபீஸில் வாங்க அதே மாதிரி வெளியூர் வெளிநாட்டில் இருக்கிறவங்க உங்களுக்கு ஒரு வேலை தேவைப்பட்டால் போஸ்டல் சார்ஜஸ் கொடுக்கும் பட்சத்தில் அனுப்பிச்சி வச்சுருவோம் பஞ்சாங்க கேலண்டருக்கும் இப்போ நான் சொன்ன கணக்கே தான் அன்பர்களே இதோட சேர்த்து உங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த பஸ்பங்கள் வாங்க வரும்போது அது என்னென்ன வழிபாடுகள் செய்யணுங்கிறதும் உங்களுக்கு நம்ம கற்றுக் கொடுத்துருவோம் அந்த நோட்டு சார் சில பேர் ஃபாலோ பண்ணுங்கள் சில பேர் கூப்பிட்டு கேட்குறீங்க இது என்னங்க இது ஒவ்வொரு ஒரே நட்சத்திரத்துக்கு தான் இது வேலை செய்யுமா அப்படின்னு கேட்குறீங்க இதை நீங்கள் அன்பார்ந்த இருந்த நேர்கள் ஒன்று புரிஞ்சுக்கோங்க உங்களுக்கு என்னை பற்றி நல்லா தெரியும் அந்த நட்சத்திரத்துக்கு தான் வேலை செய்யணும் அதுக்கு தான் வேலை செய்யணும் அந்த நட்சத்திரத்துக்குள்ள தேவதாவுக்குள்ள ஆவாகனங்கள் தான் அதில் பண்ணுவோம் அதே மாதிரி அந்த இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கு பண்ணும்பொழுது அந்த தேவதாவுக்குள்ள மூலிகைகள் தான் அதில் போட்டிருப்போம் அதை தான் பஸ்பமாக ஆக்கியிருப்போங்கிறத அன்பாக நான் சொல்லிக்கிறேன் நண்பர்களே நாளை உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கும்பராசி அன்பர்களுக்கான இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுக்கான தாந்திரிக ரீதியான பரிகாரங்களுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் விஜய் சேத்து நாராயணன் நன்றி வணக்கம் ஓம் சிவசிவ்